ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜய கிருபயாரங்கி நின்னஸ்தாரம் தத்சம்பிராப்தாகமாந்தத்யுதயமணிகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜமுனி கருணாலப்த மோக்ஷாஸ்ரமந்தம் தத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரமணகம் தேசிகம் சம்சிரயாமி ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கேகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோனே சன்னிதத்தாந்ததாகிருதி ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜகரிசந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்யசரணஸ்வரணம் பிரபத்யே நீலாதுங்கத்தனகிரிதுடீசுத்தமுத்வாத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சித்தாயாம் ஸ்ருதிநிகிலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாத்தஸ்ரீரமிதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதவையாண்டாள்ளரங்கற்கு வண்ண திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நப்பாமாலை பூமாலை சோடிக் கொடுத்தாலை சொல்லு சோடிக் கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ண மீனல்ஹே. சிவபெருமான் எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நெருகேல் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை பிரபஞ்சத்தில் நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய பாசுரம் 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகையென்னவம்மனாய் மாற்றமம் தாராரம் வாசல் தரவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதம் புண்ணியனான் அண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் போற்றும் உனக்கே பெருந்தையில் தான் தந்தானோ நாற்றானந்தலுடைய எருங்கலமே ஏற்றமாய் வந்து தரவேலோரும் பாவாய் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அபிபேது குதஷ்ட நேதி. பரமாத்மாவுடன் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு எதனிடமும் பயம் இருக்காது. அதுபோல பிரதானுஷ்டானம் முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்தை இப்பவே அனுபவிக்கிறாளே ஏஷேவானந்த யாதி என்று அப்படிப்பட்டதான ஒரு கோபிசாஸ்திரியை எழுப்புகிறார்கள். மோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் எஸ்வயா சகசஸ்வர்கோ நரகோ எஸ்வயா வினா இது ஜானன் பராம் பிரியத்தின் கச்ச ராமமயாசகா. சீதா பிராட்டி ராமபிரானை பார்த்து சொல்கிறார், ஹே ராகவரே, உம்முடன் கூடியிருப்பது எனக்கு சொர்க்கம், பிரிந்திருப்பது நரகம் என்பதை அறிந்து என்னுடன் கூடவே இருப்பீராக என்று. அப்படிப்பட்ட அம்மனாய் சுகமான சொர்க்கத்திற்கு நாங்கள் போவதற்கு நீதான் தட்சையானவன், அப்படி இருக்கும் நீயே பேசாமல் தூங்கலாமா? ஏவமுக்வா சமுத்பத்ய சீதா சசி நிதானனா பிரகர்ஷேனவருத்தாசான் யஜகாரண கிஞ்சனான். சந்திரன் போன்ற முகத்தை உடைய சீதா பிராட்டி ஏவம் பகுவிதாம் சிந்தாம் ஹனுமனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாதவளாய் இருந்தாள். ஏனென்னால் சம்சரவே மதுரம் வாக்கியம். ஹனுமான் வார்த்தைகளை பார்த்து பார்த்து மிக அழகாக பேசினாராம். அதனால் பிராட்டியால் பதில் சொல்ல முடியவில்லையாம். அப்படி மௌனமாக இருக்கக்கூடிய அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா, ஒரு ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறார். ஹனுமான் சீதா பிராட்டி அன்வேஷணம் பண்ணிட்டு அசோகவனத்தில் பார்த்து மறுபடியும் ராமபிரான் இடத்துல இருந்து விண்ணப்பிக்கிறார், சீத்தையை கண்டேன் என்று. அதை கேட்ட ராமபிரான் ஹனுமானிடத்திலே கேட்கிறார், மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி மத்விஹீனாவராரோகா ஹனுமன் கதையஸ்வமே. ஹே ஹனுமனே, இனிமையாக பேசக்கூடியவள், அழகானவள், என்னை பிரிந்த சீத்தை எனக்கு என்ன சொன்னால் என்ன சொன்னால் சொல்லு சொல்லு என்று கேட்டாராம்.
அப்படி போஜ்யத்திற்கு அழகாம இருக்கக்கூடியதான ஏ கோபிகா ஸ்திரீயே தோழியே, நீ மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். உன்னுடைய மேனியை கிருஷ்ணனுக்கு கொடுத்து விட்டாய், எங்களுக்கு உன் பேச்சையாவது தரக்கூடாதா? கிருஷ்ணனை நாங்கள் நெருங்கினாலே உன்னை நெருங்குவது போலாகும். சரி, கிருஷ்ணனை தராவிட்டால் உன்னையாவது தரக்கூடாதா? உன்னுடைய பேச்சுக்கு மாற்று பேச்சு எவனும் பேச மாட்டான். இப்படி என் மேல் பழி சொல்கிறார்களே என்று, பேசாமல் இருந்தால் தவறு என்று அவள் கதவை திறக்கிறாள். நாற்றத்துழாய் முடி. அவன் இங்கு வந்திருந்தால் அவன் இங்கு வந்திருக்கிறானா என்று கேட்கிறாள். அவன் இங்கு வந்திருந்தால் எங்களைப் போல வாசலையிலே நிற்க வச்சு பேசுவாயா? இல்லை, அவனுக்கு கதவும் தான் திறக்க வேணுமா என்ன என்கிறார்கள். ஸ்ரீலோகான் வியாப்த பூதாத்மா பங்கே விஸ்வபுகவ்யான. வேண்டாதவரையும் சேர்க்கிற அவன் மிகவும் வேண்டியதான உன்னை விடுவானோ? அப்படிப்பட்ட நாராயணன் நம்மால் போற்றப்படுகிறோம் புண்ணியன். வேதமறிந்த பகவர்களும் பிராமணர்களும் ஆத்மஸ்வரூபம் தெரிந்த ஞானிகளும் மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மமாக கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், அப்படி நாராயணனே சர்வோபாயம். அவன் பண்டருணால் உன்னைப் போலவே உணராமல் ஒருவன் ஊற்றத்தின் வாயே இந்த கும்பகர்ணனும். சகே ராகவ தர்மஜா ரிபூணாம விவத்சல அபியனைச்சா மிச்சாவி கமிஷ்யாகம் ஏதாகதம். ஹே சகே ராகவாங்கிறான் கும்பகர்ணன். என் நண்பரே, ரகுகுலத்தில் தோன்றினவரே, தர்மத்தை தெரிந்தவரே, சத்துருக்களிடத்திலும் ஆச்சரியத்தை காண்பித்துக் கூடுவரே, நான் தங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறேன் என்கிறான் கும்பகர்ணன். வந்த வழியே போய்விடுகிறேன் என்கிறான் பெருமாள் இடத்திலே. அப்படி தோற்று போனதால் தன் துயிலை உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானுடையாய். இவர்களுடைய ஆர்த்தர்ஜனியை கேட்டு துணுக்குற்று கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எழுந்தவள் ஆர்த்தர்ஜனி கேளாதவள் வந்தாள். சா பிரஸ்கலந்தி. மது குடித்த தாரை இளைய பெருமாளுடைய தனுஷிலிருந்து வந்ததான டங்கார துணியை கேட்டு கண் சுழல வந்தவள் போல வந்தாள். அதை கண்ட இவர்கள், அருங்கலமே, எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக இருக்கக்கூடியதான நீ தேற்றமாய் வந்து திற. பயப்படாமல் நிதானமாக தெளிவாக வந்து திறக்க வேண்டும் என்கிறார்கள். நீ அருங்கலமே சுவாமி தேசிகன், அருங்கலமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தினால் அனுபவிக்கிறார் இந்த கோபிகாஸ்திரியை. நிதி நிவ நிரபாயம் சுவாமணாதிருத்திய மோக அகமிவ மம தோஷம் பாவயன் குத்ரமர்த்தம் மயி சதி கருணாயா பூர்ண பாத்திரே த்வயா கிம் பரமுபகமனீய பாதுகே ரங்கநாத. ஓ ரங்கநாத பாதுகையே, அபாயம் ஒன்றுமில்லாத நிதி போல் இருக்கக்கூடியதான உன்னை உபேட்சித்து அலட்சியம் செய்து நான் அல்பமான பொருளை பாராட்டுவது போல் எனது குற்றத்தையே நிகழ்ந்த ரங்கநாதன் தயைக்கு பூர்ண விஷயமான நீ இருக்கும்போது உன்னால் மற்றவரிடம் அழைத்து கொண்டு செல்ல முடியுமா என்கிறார். நோக்கு சுவர்க்கம். பெருந்துயல் கொண்டிருக்கும் இப்பெண்ணை மகாபாக்கியம் பெற்ற பெண்ணாக நினைத்து எழுப்புகிறார்கள் கோபிகாஸ்திரிகள். அம்மனாய் தோழியே பாவையே என்றவர்கள் தாயே எழுந்திரு என்கிறார்கள் என்று அழைப்பதாகவும் அனுபவிக்கிறார்கள். இவளிடத்திலே பகவத் அனுபவம் விசேஷமாக இருந்ததால் எல்லோருக்கும் சுவாமினியானார். சுவர்க்கம். சுவர்க்கம் என்பது நோன்பின் பலனாக தேவலோகத்தை சொல்லுவதாக சிலர் அனுபவிக்கிறார்கள். நோன்பிற்கு பலனாக மோட்சத்தையே விரும்பும் இவர்கள் சுவர்க்கம் என்ற பரமபதத்தையே சொல்லுகிறார்கள் என்பது கேனோபனிஷத் கடோபனிஷத் போன்றவைகள் எடுத்து காண்பிக்கின்றன. எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பது நரகத்தில் இருப்பதாகும். நரகோ எத்வயாவினா என்று சீதா பிராட்டி அருளி செய்கிறார். எங்களுடன் சேர்ந்து நோன்பு நோப்பதற்காக சொன்னவள் இப்போது முற்பிறவில் செய்த நோன்பின் பலனாகவோ
அல்லது தனியாக செய்த நோன்பின் பலனாகவோ கண்ணனுக்கு அர்ப்பணம் செய்த அழகிய வேலியை தராவிட்டாலும் இதோ வருகிறேன் என்று மாற்றமாவது வரக்கூடாதா என்று பாகவத சம்சலேஷத்திற்கு ஆசைப்படுகிறார்கள் ஆயர் சிறுமியர்கள். வாசல் திறவாத போது கண்ணன் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும் என்றால், உனது திருமாலைக்கும் அவனது மணிமாடத்திற்கும் இடைவெளியில் வேற எந்த வீடும் இல்லாததால் அவன் உள்வழியே வந்திருக்கலாமே என்கிறார்கள். உங்கள் கண்களுக்கு தெரியாத கண்ணனை இங்கே இருப்பதாக சொல்லலாமா என்று கேட்காதே, அவன் முடியில் உள்ள திருத்தராய் நறுமணமே காந்தித்து குடிக்கிறது. இப்படி சுவர்க்கம் அம்மனாய் சொர்க்கம் செல்லுபவர்கள் ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத என்று யஜ்யாகாதிகளை செய்வார்கள். நோன்பு நோற்பது சொர்க்கம் போவதற்காக இல்லை. அப்படி இருக்க சொர்க்கத்திற்கு செல்பவனே என்று ஏன் அழைக்கிறார்கள்? இங்கு சொர்க்கம் என்பது இந்திரலோகம் இல்லை. அப்படி என்றால் எது சொர்க்கம்? சீதா பிராட்டியின் இடத்திலே ராமகிரான் சொல்கிறார், 14 வருட காலம் வனவாசம் செய்துவிட்டு வருகிறேன், காடு நரகம் போல் இருக்கும், அதனால் நீ அயோத்தியிலேயே இருந்துவிடு என்று. உம்முடன் சேர்ந்திருப்பதுதான் சொர்க்கம், எம்பரமான விட்டு பிரிந்திருப்பது நரகம் என்று சீதா பிராட்டி சொல்லியுள்ளாரே என்கிறார்கள். ஸ்ரீ பாஷ்யகாரர், சங்கரர், மத்வர் மூவருமே சொர்க்கம் என்பதற்கு வைகுண்டம் என்று வியாக்கியானம் அருளி செய்துள்ளார்கள். ராஜஸ்ரவஸ் என்பவர் நச்சிகேதன் என்பவனுடைய தகப்பனார். அவர் ஒரு சமயம் சர்வஸ்வதான யாகம் பண்ணினார். அதற்கு அங்கமாக கோதானம் பண்ணும் பொழுது வயதான பசுமாடுகளை தானம் கொடுத்து வந்தார். அப்படி கொடுக்கக்கூடாது என்பது சாஸ்திர நிஷேதம். சிறுவனான நச்சிகேதஸ் பார்த்து உடனே தனது தகப்பனாரிடம், என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறேன் என்று கேட்கிறான். மாம் கஸ்மை தாஸ்யதி, ஏதோ குழந்தை தெரியாமல் கேட்கிறான் என்று அமைதியானவர். இவன் தொடர்ந்து பலமுறை கேட்டதும் பொறுக்க முடியாமல் மிருத்யவே தாஸ்யாமி என்று சொன்னார். தனது தந்தை தன்னை யமனுக்கு கொடுப்பதாக சொன்னதால் நச்சிகேதர் தன்னுடைய தடோபலத்தினால் யமலோகம் சென்று பரமாத்மாவை அடைய பிரம்ம வித்யை தெரிந்து கொண்டு வைகுண்டம் செல்ல உபாயத்தையும் தெரிந்து கொண்டது போல திறமையுடைய கோபிகையான இவளை புகழின்றாமனாய் என்று அழைக்கிறார்கள். ஆற்றத்துழாய் முடி பார்கடலை கடந்த போது தோன்றியவள் துளசி. எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவள். அதனாலே அவளை முடியில் வைத்துக் கொண்டாடுகிறான் எம்பெருமான். என் மூலே சர்வ தீர்த்தானி, என் மத்தியே சர்வ தேவதாக, ஜதக்ரே சர்வ வேதாஷ்ட துளசீம் தாம் நமாம்யகம். துளசியினுடைய வேர்பாகத்தில் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இருக்கின்றன. நடுப்பகுதியில் எல்லா தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். மேல் பகுதியில் எல்லா வேதங்களும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட துளசியை நான் நமஸ்கரிக்கிறேன் என்கிறது சாஸ்திரம். ருக்மிணியை கடத்திச் செல்ல கிருஷ்ணன் வருகிறான். அவன் வருவதற்கு முன்பே திருத்துவாய் வாசனை வந்ததாம். பரமங்குஷ நாயகி குட்டநாட்டு திருப்பணி ஒரு எம்பெருமானை அனுபவிக்கிறாள். அன்னிமத்தோருபாயமன் இவள் அந்தம் துழாய் கமல்கள் குன்ன மாமணி மாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி செந்திசை திலதங்குறை குட்டநாட்டு திருக்குளியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர் வட்டவே. மகாபாரத யுத்தம், அதை பார்க்க பிடிக்காமல் பலராமல் தீர்த்த யாத்திரை கிளம்பினார். சேதுக்கரையை அடைந்தார். கமகமகம் என்று ஒரே திருத்துழாய் வாசனை. சுற்றிலும் பார்க்கிறார், ஒரு செடியோ தோட்டமோ இல்லை. அங்குள்ள மீனவர்களை கேட்கிறார், திரேதாயுகத்தில் ராமபிரான் இங்கு வந்தபோது அவர் திருமேனியிலிருந்து உதிர்ந்த திருத்துழாய் வாசனை என்றனர். அது துவாபர யுகத்தின் முடிவில் எப்படி கவனம் என்று வியந்தாராம். ஆழ்வார்கள் அருளிச்சேத பிரபந்தங்களின் வாசனை பதின்மன் பாடிய ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியில் வீசுகிறது. மேலாக தீத ஸ்ருதி பரிமளம் என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஸ்ருதி பரிமளமான இவ் அனுபவத்தை காஞ்சிபுரத்து எம்பெருமான் இடத்திலே அனுபவிக்கிறார் திருமங்கி ஆழ்வார். ஒரு சமயம் ஆழ்வார் காஞ்சிபுரம் போனார். அவருக்கு ஒரே பசி. சுற்றுமுற்றும் பார்த்தார், உணவு கொடுக்க யாரும் இல்லை. ஒருவர் வந்து தயிர் சாதமும் தீர்த்தமும் கொடுத்தாராம். அவர் யார்? வெந்திரல் வீரரில் வீரப்பா வீரரப்பார் வேதமுறை தீமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவரிவர் கொல் தெரிக்க மாட்டேன் வந்து குரலுருவாய் நீ வீர்ந்து மாவழி வேள்வியல்
மண்ணலம் ஜாந்தனர் போன்று இவர் யார்கள் என்ன அத்தபயகரத்தேன் என்னாரே. தேவர்களும் நித்தியசூரிகளும் வேதங்களை ஓத அதை செவிசாய்க்கும் எம்பெருமான் திருமேனியில் ஸ்ருதி பரிமள கந்தம் வீசுமாம். அப்படி உன்மீது ஸ்ருதி பரிமளமும் திராவிட வேத திவ்ய பிரபந்த கந்தமும் வீசுகிறதே, நீர் யார்? மகாபலியின் இடத்திலே மூன்றடி தானம் வாங்கின்றீரே அந்த வாமணனா என்று கேட்க, நான் அட்டபுயகரத்தான் என்றாராம் எம்பெருமான். அப்படிப்பட்ட நாற்றத்துழாய் முடி நாராயணன் உள்ளே இருக்கின்றான் என்கிறார்கள். கதவு தாளித்திருக்கும் பொழுது கிருஷ்ணன் எப்படி உள்ளே வருவான் என்கிறார். கிருஷ்ணன் வருவதற்கு வாசல் வேண்டுமா? அவன் கிளம்பி வந்து சேர்பவன் அல்ல, அந்தந்த இடத்திலேயே தோன்றுபவன், அத்திகிரி வரதனைப் போல, திருவேங்கட உடையானைப் போல என்றார்கள். வர முடியாது என்ற இடத்திலும் தோன்றுவான், வர முடியாது என நினைக்கும் நேரத்திலும் தோன்றுவானாம். அப்படிப்பட்ட திருக்குழந்தை திவ்ய தேசத்து எம்பெருமான் இடத்திலே ஈடுபட்டு அவருடைய சௌந்தர்யாதி குணங்களிலே ஆழங்காலப்பட்ட அடியருடைய ஆத்மரட்சண ஆச்சாரியன் ஸ்ரீ திருக்குழந்தை ஆண்டவனின் அனுபவ பாசரம். வாராக வருவாய் வான் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவ முதாய் அடியே நாவியகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோ. இந்த வாசுரத்திலேயே தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊராய் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான கஷேத்திரம் என்று அடியனுடைய காலட்சேப ஆச்சாரியன் ஸ்ரீமற்றம் ஸ்ரீமதாண்டம் ஸ்ரீ ரங்கராமானுஜ ஆச்சாரியனின் அனுபவம். அப்படி எல்லோரும் அனுபவிக்கும்படியான நாற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற வருகரும் புண்ணியன் நம்மால் நம் நமது மால் திருமால் போற்றப்பறைதருவான் எழுந்து வந்து போற்ற வேண்டியிருக்க மாற்றமும் தாராதிருப்பது நியாயமா என்கிறார்கள். புண்ணியனால் ராமோ விக்கிரகவான் தர்மா என்றபடி சனாதன தர்மமான ஸ்ரீராமன் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு யுத்த புண்ணியன் கண்ணன் உனக்கு அனுபவம் கொடுத்து எங்களை விட்டான் என்கிறார்கள். அதாவது வர்ணாசிரம தர்மங்களை ஸ்ரத்தையோடு ஸ்தாபித்த மகா புண்ணியன் என்கிறார்கள். புண்ணியானாமபி புண்ணியோசவு என்று புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியன், பிராணனுக்கு பிராணனாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் எம்பெருமான் இருக்கிறான் என்று வேதங்கள் கூறுகின்றன. அப்படி புண்ணியம் என்ற பலத்தை கொடுக்கக்கூடிய சித்தோபாயன் எம்பெருமான் என்கிறார்கள். கண்ணன் தன்னுடைய முன் அவதாரத்தில் கும்பகர்ணனை வதம் செய்தான் என்பதை பண்டொரு நாள் என்ற இடத்தில் பண்டு என்கிறாள். ஒரு நாள் என்பது 9 நாட்களுக்கு முன்னுமே தடுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் எழுப்பி யுத்தத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஒரு நாளிலே உயிரை இழந்தான். பண்டொரு நாள் கூற்றம் என்று சொல்லக்கூடிய யமனை போல் வந்தான் ராமன். அவன் வாயில் தானே வந்து விழுந்தான் என்கிறாள். அரக்கர்களுக்கு காது ஆப்பு போல் இருக்குமாம். விராதனுக்கு காது சங்கு போல் இருந்ததால் சங்கு கர்ணன் என்று பெயர். அதை போல இவனுக்கு காது குடம்போல் கும்பம் போல் இருந்ததால் கும்பகர்ணன் என்று பெயர். இவன் உறக்கத்தில் பெயர் பெற்றவன். அவனும் தோற்கும்படியான உன் பிரபாவம் இருப்பதால் ராமனிடம் தோற்று போனவன் ராமனிடமிருந்து சீதையை பிரிக்க முடியாமல் அவனது அவதாரமான கண்ணனிடமும் நேரில் ஒன்றும் செய்ய முடியாததால் அதற்கு பதிலாக கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு தன் உறக்கத்தை கொடுத்து அவனிடமிருந்து பிரித்த திருப்தியை நினைத்ததாக தெரிகிறது. சூதாடுபவன் சூதாட்டத்தில் பணையும் வைத்து தோற்று போவது போல தூக்கத்தை பணையும் வைத்து தோற்று அவனிடமிருந்த ஒரே சொத்தான தூக்கத்தை உன்னிடமே கொடுத்து விட்டானா? தபஸ் பண்ணி பிரம்மனிடம் உலகில் தேவர்கள் இருக்கக்கூடாது நிர்தேவத்தம் என்ற வரத்தை கேட்க நினைத்தவன் நித்ராவத்தம் என்ற வரத்தை கேட்டான். பிரம்மனும் தானும் தேவர்களும் பிழைக்க வேண்டும் என்று தூங்கும் மரத்தை கொடுத்தார். பொதுவாக நம் சொத்து நல்ல பாத்திரத்துக்கு போய் சேர வேண்டும். நீ மிகவும் அபூர்வமானவள் என்று அபிமானித்து உனக்கே தந்தானா என்கிறார்கள். ஆற்றானந்தாளுடைய உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் தொடர்ந்து 5-6 மாதங்கள் தூங்குபவன் கும்பகர்ணன். அவன் இப்பதான் 9 நாட்களாக தூங்க ஆரம்பித்துள்ளான். அப்படி இருந்தும் அவனை எழுப்புவது மிகவும் கஷ்டமாக இருந்தது அரக்கர்களுக்கு. பெரிய பெரிய பறைகளை கொண்டு காது அருகே அடிக்கிறார்கள். பல கூறான ஆயுதங்களை கொண்டு தாக்குகிறார்கள். குடங்குடமாக காதுகளில் நீரை கொட்டுகிறார்கள்.
பல யானைகள் அவன் மீது ஏறி மிதித்த பிறகுதான் எழுந்தான். நீ உன் உடல் மெலிவுக்கு தக்கபடி நாங்கள் என்ன செய்து எழுப்பினாலும் எழுந்திருக்கவில்லையே என்கிறார்கள். இப்பொழுது அவள் கண்விழிக்க அருங்கலமே என்று அழைத்து நீ தெளிவுடன் வந்து திர என்கிறார்கள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் என்ற மூவரும் ரஜஸ்தமஸ் சத்துவம் என்ற குணங்களின் உருவம். ராவணனையும் கும்பகர்ணனையும் அழித்து விபீஷணனை ரட்சித்தார் ராமபிரான். அதாவது ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல் சத்துவகுணத்தை கொண்டு நல்ல ஞானத்தை பெற வேண்டும். இங்கே பாசுரத்தின் முதல் இரண்டு அடிகளில் ராஜச பிரகிருதிகளை நிந்தனை செய்து அடுத்து திருச்சுழாய் முதலிய பத்திர புஷ்பங்களை கொண்டு எளிதில் வசப்படுத்தக்கூடிய ஸ்துதிப்பிரியனான நாராயணனுடைய சௌலபியமும் எல்லோரையும் ரட்சிப்பதில் அவனுக்குள்ள பொறுப்பும் சொல்லப்படுகிறது. கும்பகர்ணன் போல் தமோகுணம் நிறைந்த ஒரு சிஷ்யனை சிரமப்பட்டு காலக்ஷேபத்துக்கு அழைக்கிறார்கள். ஐவித்யாமாம் சோமதாக பூததாதாக யக்ஞைரித்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே. சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு யக்ஞயாகம் செய்பவர்கள் யக்ஞே கர்மணி நியமாக அந்நத்திர அநியமாக. காமிய கர்மாக்கள் செய்பவர்கள் அந்தந்த காலத்திலேயே பலனை அடைய வேண்டும் என்று அந்த கர்மா முடியும் வரை யாரிடமும் பேச மாட்டார்கள், மௌனமாய் இருப்பார்கள். இவர்கள் பகவத் அனுபவத்திற்காக உள்ளே போக மாட்டார்கள். அவனுடைய அருமை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மை போன்று நீச்சர் போக்கினாலும் எம்பெருமான் பலன்களை கொடுப்பான். அப்படி புண்ணியனான அவனுடைய கல்யாண குணங்களை நினைக்கும் போது மயிர் சிலிக்கின்றது என்று அனுபவிக்கிறார்கள் கூறுவார்கள். நீ கும்பகர்ணனுக்கு மேல் தமோகுணம் உள்ளவனாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆச்சாரிய கடாட்சம் பெறுவதற்கு பாக்கியமுள்ள உனக்கு ஏன் வருத்தம்? தர்சனா தேவதாதவஹா. பெரியோர்களோட கடாட்சம் பெற்றாலே தமோகுணம் போய்விடும். பிறக்கும் போது எவனை ருத்ரன் பார்க்கிறானோ அவனுக்கு தமோகுணம் அதிகமாக இருக்கும். பகவானுடைய ஜாயமான கடாட்சம் கிடைத்திருக்காது, அதனால் மோட்சம் கிடைக்குமா என்று கலங்க வேண்டாம். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கடைசி காலத்தில் அந்தே சேத் வயசு சாது விருத்தா என்றபடி நல்லபடியாக இருந்தால் கூட நல்கதி கிடைக்கும். அதற்கு முன் எவ்வளவு தாமசனாக இருந்தாலும் கடை சேர வழி உண்டு. அப்படி இருப்பவனுக்கு ஜாயமான கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. ஆகையால் ஏற்றமாய் வந்து காலக்ஷேபத்தில் ஸ்ரீகோஷத்தையும் வாயையும் மூடியிருக்கும் மனதையும் ஹிருதய கமலத்தையும் திற என்கிறார்கள் இந்த வாசுரத்திலே. இந்த வாசுரத்திலே குலசேகர ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கும்பே புனர்வசுஜாதம் கேரளே கோலபட்டனே கௌஸ்துபான்சம் தராதீசம் குலசேகரமாசிரியே. அம்மா என்று குலசேகர ஆழ்வாரை எழுப்புவதாக திருப்பல் எழுச்சி பாடுவதாக கூறுகிறார்கள். கலியுகம் பராபவ வருஷம் புனர்வசு நட்சத்திரம் ஊர் வஞ்சுக்களம் என்னும் கொல்லிநகர் தந்தை திருடவிரதன் மாற்றலரை வீரங்கெடுக்க செங்கோல் கொல்லிக்காவலன் என்றபடி சத்துருக்களை அழித்து சாதுக்களை காத்து வந்தான். பகவத் பக்தியால் உன்னேற்றமற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் போதிலும் உன்பேரின்றி மற்றோதால் என்று பகவத் கைங்கரியம். தினந்தோறும் ஸ்ரீமத் பாகவதமும் ஸ்ரீமத் ராமாயணம் முதலான காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டு ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்க ஒரு நாள் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபத்தில் சக்கரவர்த்தி திருமணத்தில் ரிஷிகள் சரணாகதி புரிந்தார்கள், தங்களை ரட்சிக்கும் வரை பிரார்த்தித்தார்கள் என்று உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அப்பகம் ஜீவிதம் ஜக்யாம் சாம்பாசிதே சலக்ஷ்மணாம் அஹித்த விஜ்யாம் சம்ஸ்ருத்ய பிராமணேப்யோ விசேஷத என்ற கதையை கேட்டு ராமராஜ்யம் நடப்பது போல பாவித்திருக்க சதுர்தசகசிராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகச்சராமோ தர்ம ஆத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்ற ஸ்லோகார்த்தத்தை கேட்டு உள்கலங்கி உருவாக சக்கரம் சங்கு சுமந்திங்கும் மோடருவாடுகள் வானோர் அடியான் நிற்க. இப்படியாவதா என்று சகாயார்த்தமாக நமது சைன்யங்களை எல்லாம் புறப்பட்டு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும் என்று சொல்ல அந்த பரம பக்தியை கண்ட பாகவதர் ஒரு முகூர்த்த காலத்தில் சத்ரு நிரசனம் பண்ணினான். அதை கண்ட சீதா பிராட்டி கிம்பாமன்யத வைதேக பிதாமே என்று சொன்னவள் தந்திருத்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம்.
ಓವ ಭ್ರಷ್ಟಾ ವೈದೇಹಿ ಭರ್ತಾರಂ ಪರಿಶಸ್ವಜೇ ಎಂದು ಉಪನ್ಯಸಿಕ್ಕ ಅದೇ ಕೇಟು ಸಂತುಷ್ಟರಾನಾರ್. ಇದೇ போல் ராஜாவின் விசித்திர செயலை கண்ட மந்திரிகள் பிராமணர்களிடத்தில் உள்ள அசூயையால் பெருமாளின் திருவாபரணங்களை ஒழித்துக் கொண்டு பிராமணர்கள் திருடியதாக பழி சொல்ல குலசேகர ஆழ்வாரும் ஆரங்கடப்பரன் நண்பர் கொள்ளார் என்று அவர்கள் எடுக்கவில்லை. அதற்கு பிரமாணம் இதுதான் என்று பாம்பு கூடத்திலே கையை விட அவர்கள் அபராத சமாபனம் செய்து கொண்டார்கள். பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாபரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமானகருளானே எண்ணி எம்பெருமானிடத்திலேயும் பாகவதர்களிடத்திலேயும் அலாதியான பக்தியை கொண்டவர் குலசேகர ஆழ்வார் என்று அந்த ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். சிவகார்த்தி சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே வராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமத்தை கோதாயை நமஹ.